வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகிரந்தன் அக்கந்தசாமி. டிஎன் டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்விகளில் இன்றைக்கான கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சலாம். முதல்ல தமிழில் இருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, பாட்டுக்கு ஒரு புலவன் என்ற சிறப்பு பெயர்களை பெற்றவர் யார்? ஆன்சர் பி ஆன்சர் பாரதியார். ரெண்டாவது கேள்வி. பாரதி தாசனுக்கு டேஸ் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. கீழ்கண்டவற்றில் ஏ ஆன்சர் பிசிராந்தியார். மூணாவது கேள்வி. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற தமிழ் வாழ்த்து பாடலை டேஸ் அரசு தனது தமிழ் தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. பி ஆன்சர் புதுவை அரசு. நாலாவது கேள்வி. பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? சி ஆன்சர் கனக சுப்பிரதினம். அஞ்சாவது கேள்வி. வடமொழியில் எழுதப்பட்ட வில்கணியம் எனும் காவியத்தை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் எது? ஏ ஆன்சர் புரட்சிக்கவி. ஆறாவது கேள்வி. 20 நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? சி ஆன்சர் பாரதியார். ஏழாவது கேள்வி. செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? ஏ ஆன்சர் பாரதிதாசன். எட்டாவது கேள்வி. பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள் யாவை? சி ஆன்சர் இரண்டும், அதாவது சந்திரிகையின் கதை, தராசு. ஒன்பதாவது கேள்வி. இன்பத்தமிழ் என்னும் பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் டேஸ் எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. டி ஆன்சர் தமிழ். பத்தாவது கேள்வி. தமிழக அரசு டேஸ் பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. பி ஆன்சர் பாரதிதாசன். உயிரி எழுந்த ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். மனிதர்களின் முகத்திலேயே டேஸ் எலும்புதான் மிகப்பெரியது மற்றும் உறுதியானது ஆகும். சி ஆன்சர் கீழ்தாடை எலும்பு. ரெண்டாவது கேள்வி. டேஸ் சட்டகம் மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள், கை கால் எலும்புகள் போன்றவற்றை உள்ளடக்கியது. பி ஆன்சர் இணையிருப்பு சட்டகம். மூணாவது கேள்வி. இதயம், நுரையீரல் போன்ற இன்றியமையாத உடல் உறுப்புகளை டேஸ் பாதுகாக்கிறது. டி ஆன்சர் விழா எலும்புக்கூடு. நாலாவது கேள்வி. நமது முன்னம் கையை தூக்கி உயர்த்தும் போது டேஸ் தசை சுருங்கி சிறியதாகிறது. ஏ ஆன்சர் இருதலை தசை. அஞ்சாவது கேள்வி. செரிமானத்தின் பிரதான உறுப்பு டேஸ் ஆகும். சி ஆன்சர் இறைப்பை. ஆறாவது கேள்வி. கோரைப் பொருட்களின் எண்ணிக்கை யாது? பி ஆன்சர் நான்கு. ஏழாவது கேள்வி. உமிழ் நீரில் டேஸ் என்ற பாக்டீரியாவை எதிர்க்கும் நொதி உள்ளது. ஏ ஆன்சர் லைசோசோம். எட்டாவது கேள்வி. குடல் சுரப்பிகள் டேஸ் என்ற சாரினை சுரக்கிறது. சி ஆன்சர் சக்கஸ் என்ட்ரிகஸ். ஒன்பதாவது கேள்வி. நுரையீரல்களை சுற்றி இரு அடுக்குகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம் டேஸ் ஆகும் காணப்படுகிறது. ஏ ஆன்சர் ஃப்ளூரா. பத்தாவது கேள்வி. செரிமான மண்டலத்தில் உள்ள இரண்டாவது பெரிய சுரப்பி டேஸ் ஆகும். பி ஆன்சர் கணையம். இயற்பியல் வந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். மின் சுற்றுகளில் செல்லும் மின்னோட்டத்தை கண்டறிய பயன்படும் கருவி டேஸ் ஆகும். பி ஆன்சர் கால்வனாமீட்டர். ரெண்டாவது கேள்வி. டெப்ளான் என்பதின் மின்காப்பு வலிமை யாது? ஏ ஆன்சர் 60x12 VM-1. மூணாவது கேள்வி. சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தப்படும் சிப்புகள் டேஸ் போன்ற குறை கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். சி ஆன்சர் இரண்டும், அதாவது சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம்.
நாலாவது கேள்வி, பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் கருவி டேஸ் ஆகும். டிஎன்சர் நிலை மின்காட்டி. அஞ்சாவது கேள்வி, மேகங்களுக்கு இடையிலோ அல்லது மேகங்களுக்கும் புவிக்கும் இடையிலோ டேஸ் நடைபெறுவதால் மின்னல் உருவாகிறது. ஏன் சார் மின்னிறக்கம். ஆறாவது கேள்வி, டேஸ் கம்பி பொருள்களை வெப்பப்படுத்த பயன்படும் வீட்டு உபயோகப் பொருட்களில் பயன்படுகின்றன. சிஎன் சார் நிக்ரோம். ஏழாவது கேள்வி, மின் உருகி டேஸால் உருவாக்கப்படுகிறது. ஏன் சார் பீங்கான். எட்டாவது கேள்வி, ஒரு கம்பியின் வழியே மின்னோட்டம் பாயும் போது மின்னாற்றலானது டேஸாக மாற்றப்படுகிறது. சிஎன்ச வெப்ப ஆற்றல். ஒன்பதாவது கேள்வி, டேஸ் மின்கடத்திகள் மிக குறைந்த மின் தடையை கொண்டுள்ளது. ஏன் சார் தாமிரம். பத்தாவது கேள்வி, மின்னல் மூலம் மிகப்பெரிய அளவிலான மின்சாரம் மின்னிறக்கம் அடைந்து டேஸ் வெப்பநிலைக்கு அதிகமான வெப்பம் உருவாகிறது. சிஎன்சர் 30,000°C. வேதியிலிருந்து உற்பத்திகள். முதல் கேள்வி பாருங்கள், இரத்த கோளாறு மற்றும் தோல் நோயை குணப்படுத்த டேஸ் ஐசோடோப்புகள் பயன்படுகின்றன. பிஎன்சர் பாஸ்பரஸ் 30. ரெண்டாவது கேள்வி, டேஸ் வரையிலான அலைநிலம் கொண்ட ஒளியை உட்கிரகிக்கும் சேர்மங்கள் மட்டுமே நிறமுள்ளவை ஆகும். ஏன் சார் 39 நானோமீட்டர் முதல் 700 வரை. மூணாவது கேள்வி, டேஸ் லவ்சோனியா இனர்மிஸ் மருதோன்றி என்ற தாவரத்திலிருந்து பெறப்படும் செம்பழுப்பு நிற சாயம் ஆகும். பிஎன் சார் ஹென்னா. நாலாவது கேள்வி, டேஸ் சாயம் தொட்டி சாயம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் சார் இண்டிகோ சாயம். அஞ்சாவது கேள்வி, உடல் உறுப்புகளின் செயல்பாட்டிற்கு தேவையான ஆற்றலை டேஸ் வழங்குகின்றன. பி ஆன்சர் கார்போஹைட்ரேட்டுகள். ஆறாவது கேள்வி, உணவிற்கு இனிய நிறத்தை கொடுப்பவை டேஸ் ஆகும். சிஎன்சி இரண்டும் அதாவது குர்குமின் ஆந்தோசைனைன். ஏழாவது கேள்வி, டேஸ் உணவில் இனிப்பு சுவையை கூட்டுகின்றன. ஏன் சார் சாக்கரின். எட்டாவது கேள்வி, டேஸ் என்பது உணவை ஆக்சிஜன் ஏற்றத்திலிருந்து தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒன்றாகும். டிஎன் சார் வைட்டமின் சி. ஒன்பதாவது கேள்வி, டேஸ் தைமஸ் போல அனைத்து பாக்டீரியாக்களையும் அழிக்காது. டிஎன் சார் லவங்கப்பட்டை. பத்தாவது கேள்வி, உணவு வகைகளின் கலவையை மேம்படுத்த டேஸ் பயன்படுகின்றன. ஏன் சார் கால்சியம் டைக்ளோட்டமைட். வரலாறு வந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார்? பிஎன் சார் பஹலோல் லோடி. ரெண்டாவது கேள்வி, பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக டேஸ் கூறினார். சிஎன் சார் பால்மன். மூணாவது கேள்வி, தென்னிந்திய பக்தி இயக்கத்தையும் ஓரிரை கொள்கையையும் வட இந்தியாவுக்கு கொண்டு சென்றதில் டேஸ் முக்கிய பங்கு வகித்தனர். சிஎன்சி இரண்டும் நாமதேவர் மற்றும் ராமானந்தர். நாலாவது கேள்வி, 14ஆம் நூற்றாண்டில் டேஸ் உலகின் மாபெரும் நகரங்களாக விளங்கின. ஏன் சார் தில்லி தௌலதாபாத் தேவகரி. அஞ்சாவது கேள்வி, இந்தியாவை வென்றடைக்கிய முகமது கோரி தமது தங்க நாணயங்களில் டேஸ் கடவுளின் உருவத்தை பொறித்துள்ளார். பிஎன் சார் லக்ஷ்மி. ஆறாவது கேள்வி, காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் தில்லி சுல்தானியர் காலத்தில் டேஸில் அறிமுகமானது. ஏன் சார் இந்தியா. ஏழாவது கேள்வி, அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் டேஸ் ஆகும். டிஎன் சார் சச்ராமா. எட்டாவது கேள்வி, டேஸின் கல்லறை ஒரு உயர்ந்த மேடையின் மீது கவிதைகளை கொண்ட சாய்வு சுவர் அமைப்பை அறிமுகப்படுத்தியது.
பி ஆன்சர் கியாசுதீன் துக்ளக். ஒன்பதாவது கேள்வி, பாரசீக உரையாடலிலும் கவிதையிலும் ஒரு முக்கியமான நபராக விளங்குபவர் யார்? ஏ ஆன்சர் அமீர் குஸ்ரு. பத்தாவது கேள்வி, பதினைந்தாம் நூற்றாண்டில் டேசில் பட்டுப்புழு வளர்ப்பு நிறுவப்பட்டது. டி ஆன்சர் வங்காளம். அரசியலமைப்பு வந்து ஒரு பத்து கேள்வி, முதல் கேள்வி, இந்திய அரசமைப்பு டேசாவது உறுப்பின்படி குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கப்படுகிறார். டி ஆன்சர் 75. ரெண்டாவது கேள்வி, இந்திய நிர்வாகத்தின் டேசாவது பகுதியில் உள்ள 153 முதல் 167 வரையிலான உறுப்புகள் மாநில நிர்வாகத்தை குறிப்பிடுகின்றன. பி ஆன்சர் 6. மூணாவது கேள்வி, அரசமைப்பின் டேசாவது உறுப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் என கூறுகிறது. டி ஆன்சர் 153. நாலாவது கேள்வி, இந்திய அரசமைப்பின் டேசாவது உறுப்பின்படி மாநிலத்தின் முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும். பி ஆன்சர் 164 பிராக்கெட்டில் 1. அஞ்சாவது கேள்வி, இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் ஒரு இணங்கி இருத்தலுக்கான 5 கொள்கைகள் அதாவது பஞ்சசீலம் டேசாம்னால் கையெழுத்தானது. ஏன்சர் ஏப்ரல் 28, 1954. ஆறாவது கேள்வி, அனிசேரா இயக்கம் என்ற சொல் 1953 ஐநா சபையால் சபையில் உரையாற்றிய டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. டிஎன்சர் வி கிருஷ்ணமேனன். ஏழாவது கேள்வி, இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணுசோதனை திட்டத்தினை டேஸில் நடத்தியது. சிஎன்சர் 1974. எட்டாவது கேள்வி, டேஸ் இந்தியாவிற்கும் தென்கிழக்கு கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக உள்ளது. ஏன்சர் மியான்மர். ஒன்பதாவது கேள்வி, ஹீரட் மாகாணத்தில் உள்ள சல்மா அணையை கட்ட டேஸுக்கு இந்தியா உதவியது. சிஆன்சர் ஆப்கானிஸ்தான். பத்தாவது கேள்வி, கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள டேஸில் கையெழுத்தான பராக்கா ஒப்பந்தம் ஒரு வரலாற்று ஒப்பந்தமாகும். சிஆன்சர் 1977. பொருளியிலிருந்து ஒரு பத்து கேள்வி, முதல் கேள்வி, நிலத்தின் பயன்பாடு டேஸ் விதியை அடிப்படையாக கொண்டது. சிஆன்சர் குறைந்த செல் விளைவு விகித விதி. ரெண்டாவது கேள்வி, டேஸ் ஒரு பொருளின் விலைக்கும் அப்பொருளின் அளிப்பிற்கும் உள்ள நேரடி உறவை விளக்குகிறது. ஏன்சர் அளிப்பு விதி. மூணாவது கேள்வி, டேஸ் ஒரு நிறுவனத்தின் உள்ளீடு வெளியீடுகளுக்கு இடையே உள்ள இயல்பான தொடர்பை தருகிறது. பிஎன்சர் நுகர்வு சார்பு. நாலாவது கேள்வி, குறுகிய கால உற்பத்தி சார்பு டேஸ் விதி மூலம் அறியப்படுகிறது. ஏன்சர் விகித அளவு விளைவு விதி. அஞ்சாவது கேள்வி, காப் டக்ளஸ் உற்பத்தி சார்பு டேஸ் விதியை அடிப்படையாக கொண்டது. சிஎன்சர் மாறா விகித விளைவு விதி. ஆறாவது கேள்வி, நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி என அழைக்கப்படுவது டேஸ் ஆகும். ஏன்சர் வளர்ந்து செல் விகித விளைவு விதி. ஏழாவது கேள்வி, திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009-10 ஊரக பகுதியில் மொத்த வறுமை சதவீதம் டேஸ் ஆகும். டி ஆன்சர் 33.80%. எட்டாவது கேள்வி, உலக ஏழை மக்களின் தொகையில் டேஸ் இந்தியாவில் உள்ளன. பி ஆன்சர் 22%. ஒன்பதாவது கேள்வி, பிரதான மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா என்ற திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? டிஎன்சர் 2010. பத்தாவது கேள்வி, 2016 அக்டோபர் 4 நிலவரப்படி இந்திய மொத்த வேலையின்மை டேஸ் ஆகும். ஏன்சர் 8.5%. புவியிலிருந்து ஒரு பத்து கேள்வி, முதல் கேள்வி பாருங்க, சூரியனை விட மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் டேஸ் ஆகும். டிஎன்சர் சிரியஸ். ரெண்டாவது கேள்வி, டேஸ் குறைவான வாயுக்கள் கொண்ட வயதான நட்சத்திரங்களை கொண்டுள்ளது.
ஏன் சார்? நீள்வட்ட அண்டம். மூணாவது கேள்வி, நமது சூரிய குடும்பம் சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது. சிஎன்சர் 4.6 பில்லியன். நாலாவது கேள்வி, சூரிய வளிமண்டலத்தின் உயர்ந்த மேல்பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. டி ஆன்சர் கரோனா. அஞ்சாவது கேள்வி, ஒரு சூரியனின் கொள்ளளவு நிரப்ப டேஸ் புவிக்கோள்கள் தேவை. ஏன்சர் 1.3 மில்லியன். ஆறாவது கேள்வி, சூரியன் தனது அச்சில் டேஸ் சாய்வாக கோள்கள் நீள்வட்ட பாதை தளத்தில் சுழல்கிறது. சி ஆன்சர் 7.25 டிகிரி செல்சியஸ். ஏழாவது கேள்வி, புதன் சூரியனிடமிருந்து டேஸ் வானியல் அளக்க தூரத்தில் இருக்கிறது. சாரி, ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டூடெண்ட், 0.4 வானியல் அளக்கு. எட்டாவது கேள்வி, புவியின் சகோதரி என்று அழைக்கப்படும் கோள் எது? பி ஆன்சர் வெள்ளி. ஒன்பதாவது கேள்வி, புவியின் சுற்றுப்பாதை டேஸுக்கு இடையில் உள்ளது. சிஎன்சி 2, அதாவது வெள்ளி மற்றும் செவ்வாய். பத்தாவது கேள்வி, சூரியனானது வெள்ளியை அடைய டேஸ் எடுத்துக்கொள்கிறது. ஏன்சர் 6 நிமிடங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.